மாணவ மாணவிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம்ப்பா இன்று பத்தாபு பாடப்புத்தகத்தில் இல் ஒம்பதில் ஜெயகாந்தம் புத்தப்பக்கம் இரநூத்தி நாலு ஜெயகாந்தம் பற்றி இப்பொழுது பார்ப்போம் ஜெயகாந்தம் அவருடைய நூல் வழி பாருங்கள் ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யோகசக்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய எடுத்து சொல்ல தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையே படைப்பு அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர் விளைவுகளாக இருக்கின்றன இதுவே அவருக்கு சிறுகதை மன்னன் என்ற படத்தை தந்தது இவர் குறும்புதினங்களையும் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைத்துள்ளார் தன் கதைகளை திரைப்படமாக இயக்கியிருக்கிறார் தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்ந்தார் சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட பூமி ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இப்பொழுது தர்க்கத்திற்கு அப்பால் என்ற இந்த உரடை சிறுகதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இது ஒரு நாலஞ்சு பக்கம் இருப்பதால் இதை சுருக்கமாக சொல்கின்றேன் தர்க்கம் என்பது வாதம் சம்பந்தமான செயல் தர்க்க என்பது நியாயவாதம் நியாயவாதம் அவரிடத்தில் சொல்கிறார் இந்த ஜெயகாந்தன் இந்த சுருக்கமாக அந்த கதை சொல்கின்றேன் கதையின் நாயகர் தன் வெற்றியை கொண்டாட தம்மிடம் இருக்கும் ஒரு வெள்ளி ரூபாயை எப்படி செலவு செய்யலாம் என யோசிக்கிறார் கடைசி கல் கடைசி சல்லி ரூபாயையும் ஒரு ராஜாவை போல் செலவு செய்யின்ற பழமொழி அவருக்கு நினைவிற்கு வந்தது ஒரு ரூபாயின் பதினாறு அணாவில் பன்னெண்டு அணாவை பில்லுக்கு வைத்துவிட்டு இரண்டு அணாவுக்கு காப்பி கொடுத்து இரண்டு அணாவை குருட்டு பிச்சைக்காரனுக்கு தரும் செய்ய நினைக்கிறார் ஆனால் மீதமுள்ள காசை கொண்டு ரயிலில் பயணம் செய்ய வழியில்லாமல் போய்விட்டது ஆனால் இவருக்கு அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டது போக இவருக்கு அந்த ரயிலில் பயணம் செய்ய பணம் பற்றவில்லை ஆனால் இன்னும் ஒரேனா இருந்தால் பணம் பயணம் செய்யலாம் என்ன என்ன செய்வது என்று யோசிக்கின்றார் பிச்சைக்காரனுக்கு கண் தெரியவில்லை எனவே தாம் போட்ட இரண்டனாவை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறார் ஆனால் அனுபவத்தில் காசை தருவமாக கொடுக்க முடியும் தன் காசானாலும் தன் காசானாலும் தருவம் செய்வதை மீண்டும் பெற முடியாது என அறிகிறார் நடைப்பயணம் மேற்கொள்கிறார் சாதாரண மனிதனின் இயல்பை உணர்வுகளை இக்கதை மாந்தர் மூலம் ஜெயகாந்தன் விளக்கியிருப்பது மிகவும் பொருத்தமாகும் இதன் மூலம் ஜெயகாந்தன் தன் கதை மாந்தர்களின் சிறந்த குரலை குறிப்பிட த குறிப்பத் தவறுவது இல்லை என அசோகமித்திரன் குற்றை தெளியலாம் ஆக இந்த ஜெயகாந்தன் சிறுகதை மண் என்று போற்ற போற்றத்தக்கவர் சிறுகதை மண் சிறுகதை மண் என்று போற்றத்தக்கவர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் சிறுகதைகள் மட்டுமின்றி குறும் புதினங்களையும் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைத்துள்ளார் தம் கதைகளை திரைப்படமாக இயக்கியிருக்கிறார் தலை சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்ந்தார் சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன என்பதை ஜெயகாந்தனின் கதைகளாகும் ஆக இந்த தர்க்கத்திற்கு அப்பால் இந்த சிறுகதை படிப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது இந்த பிச்சைக்கண்ணுக்கு பணம் போட்டவுடன் எப்படியெல்லாம் இவர் தத்தளிக்கின்றார் தன் காசையே எடுத்து எடுத பிறகு மிகவும் தயங்குகிறார் இந்த தர்க்கத்திற்கு அப்பால் என்ற இந்த இவருடைய ஜெயகாந்தனின் கதை மிகவும் பார பாராட்டத்துக்குரிய பாராட்டக்குரியது தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதையில் வரும் குருட்டு பிச்சைக்கார கதை மாந்தரின் சிறப்பு குரலை அழகாக ஜெயகாந்தன் கூறியுள்ளார் ஒரு ஓரமாய் அமைந்திருக்கும் பிச்சைக்காரன் கண்ணில்லாத கபோதி ஐயா என்று கூறுவது கூறுகிறார் அவருடைய அலுமினிய பாத்திரத்தில் செப்பு காசுகள் பட்டும் கிடந்தது தான் பிச்சை பெற்ற வெள்ளிக்காசை தடை பார்த்து அது இரண்டனா என அறிந்தும் அறிந்து கொள்வது பிச்சையிட்ட பிச்சையிட்டவருக்கு தன் கரம் குவித்து நன்றி தெரிவித்தது குருடனை ஏமாத்தாதே நரகத்திற்குத்தான் போவே என்று கூறுவதும் இரண்டனா இருக்கிறதா என்று குருட்டு பிச்சைக்காரன் தடையை பார்ப்பதும் கதாமந்தரின் சிறந்த குருகளாக விஜயகாந்தன் மிக அற்புதமாக இந்த படத்தில் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் அது தர்க்கத்திற்கு அப்பா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்